வணக்கம் அன்பு நேயர்களே, பரிகார ஸ்தலங்களில் இந்த வாரம் நம்ம இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஸ்தலங்கள் மாங்கல்யம் காத்த மங்களாம்பிகை திருக்கோவில். ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோவிலுங்க மங்களாம்பிகை திருக்கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா, கும்பகோணத்தில் இருந்து ஆடுதுறை வழியாக சூரியனார் கோவில் போகிற வழியில் மங்களாம்பிகை. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோவில், ரொம்ப சக்தியான ஒரு கோவில். ஆக்சுவலாக இந்த கோவிலுக்கு தான் சூரிய பகவான் 9 நவகிரகங்களும் வந்து சிவனை வணங்கி தன்னோட சாபத்தை போக்கிட்டாங்க. சரி, இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரி, மங்களாம்பிகை கோவிலோட தனி சிறப்புகள் என்ன? திருமங்கலம் குடியில் இருக்கும் மங்களாம்பிகை ஆலயத்துக்கு சென்றால் என்ன நன்மைகள் கிடைக்கும்? 2 விதமான நன்மைகள் உண்டுங்க. முதல் நன்மை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்களா, யாருக்கெல்லாம் 2 திருமணம் ஆகுன்னு ஜோசியர்கள் சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேரும் செல்லக்கூடிய ஒரு கோவில் எதுனா மங்களாம்பிகை கோவில். அந்த கோவிலோட தனி சிறப்பே மறுமாங்கல்ய பூஜை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மறுமாங்கல்ய பூஜை. இப்போ மறுமாங்கல்ய பூஜைனா நிறைய பேர் யோசிப்பீங்க, தாலியை கொண்டு போய் அதில் போடணுமா, அப்படிலாம் இது இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இது பார்க்குறங்க, இதுதான் உங்கள் தாலி அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், இப்போ இந்த தாலியை மட்டும் நீங்கள் கயிறில் கட்டியிருந்தீங்களா, ஒரு வேளை தாலி வந்து கயிறில் கட்டியிருந்தீங்களா, இந்த தாலியை ஒரு மஞ்சள் கோம்பில் ஃபஸ்ட்டு ஒரு தாலி கட்டிக்கிட்டு இந்த தாலியை நீங்கள் கழட்டிட்டு அந்த சுவாமியோட கையில், எப்போவுமே மங்களாம்பிகை கையில் மஞ்சள் தாலி கயிறு நிறையா இருக்கும், அதில் ஒரு கயிறை வாங்கி இந்த தாலியை கோர்த்து சிவபெருமானோட பாதத்துலேயும் மங்களாம்பிகையோட பாதத்துலேயும் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மங்களாம்பிகையோட முன்னாடி நின்று தாலி கட்டினீங்களா, ரொம்ப ரொம்ப நன்மை தரும். சரி, ஜாதகம் பார்த்துட்டீங்க, ஜாதகம் பார்க்கல, ஆனால் இடையில கல்யாணத்துக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தை பார்க்குறாங்க, அப்போ சொல்கிறாங்க உங்களுக்கெல்லாம் தாரதோஷம் இருந்தது, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு. அப்படி யாருக்கெல்லாம் இருந்தாலும் உடனே மங்களாம்பிகை கோயிலுக்கு போய் மறுமாங்கலி பூஜை பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்களா, ஒரு சில பேர் வந்து தாலி கொடியாக போட்டிருப்பாங்க, அவங்க ஒன்றும் பயந்துக்க தேவையில்ல, அதே ஆலயத்துக்கு போங்க, அங்கேயே மஞ்சள் கோம்புலேயே தாலி ரெடி, தாலிக்கையில் தாலி ரெடி பண்ணுங்கள், சுவாமியோட பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி தாலி கட்டிக்கோங்க. சரி சுவாமி, 2 தாலியோடு எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்களா, கட்டாயம் 12 நாள் போட்டுருங்க, ரொம்ப நல்லது, அது ரொம்ப முக்கியம். கட்டாயம் 12 நாள் போட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். 12 நாளைக்கு அப்புறம் அந்த புதுதாக கட்டின தாலியை சுவாமி ரூமில் கழட்டி அப்படியே பத்திரமாக வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. இந்த முறையில் பண்ணிங்களா உங்களுக்கு இந்த மறு தாலி கட்டணுங்கிற ஒரு பிரச்சனைகள் வராது. யாருக்கெல்லாம் ஜோதிடத்தில் சுக்கர பகவானோட ஸ்தானம் கம்மியாக இருக்குதோ, யாருக்கெல்லாம் 7 அதிபரோட பாவம் கம்மியாக இருக்குதோ, இவங்க அனைவருமே மறுமாங்கலி பூஜை பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லது. இது ஒரு கோவிலில், ஏன்னா இந்த கோவிலுக்கு ஒரு தல வரலாறு இருக்குது. ஸ்தல வரலாறு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஸ்தல வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்களா, பிராணநாத ஈஸ்வரன் கோவில் மங்களாம்பிகை கோவில் ஆண்டு வந்த ஒரு அரசன் போரில் இறந்து விடுகிறார். அரசன் இறந்த செய்தி கேட்டு அந்த அரசியம் கோயிலில் வந்து அரசனே இருந்ததால் எனக்கு எதுக்கு உயிர் அப்படின்னு உயிரை மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறார். அரசனே இருந்ததுனால நான் எனக்கு எதுக்கு உயிர் என்று உயிரை மாற்றிக்கொள்ள துணிகிறாள். அந்த நேரத்தில் ஒரு அசிரிதி சொல்லுகிறது, பெண்ணே பொறு, நீ தீர்க்க சுமங்கலியா இல்லைன்னு. மங்களாம்பிகையோட வாக்கு பலித்தமாகி அவர் போரிலிருந்து உயிரோடு வருகிறார். அங்கே இருவரும் தம்பதிகளாக சேர்ந்து வேண்டுறாங்க. இங்கே வேண்டும் போது மறுபடியும் அவர் தாலி கட்டுறார் மங்களாம்பி கோயிலில். அதனால தான் இழந்த கணவனை மீண்டு தரக்கூடிய சக்தி யாருக்குன்னா மறுமாங்கல்ய பூஜை கொடுக்கும் மங்களாம்பிகை கோயில். அதாவது தீர்க்க சுமங்கலியாக இருக்கிற அத்தனை பெண்களும் ஒரு முறை மங்களாம்பிகை கோயில் போயிட்டு வாங்க, அங்கே இருக்கும் தாலி கயிறை வாங்கிட்டு வாங்க, அது ரொம்ப விசேஷம். யாரெல்லாம் சென்றாலும் அந்த கோயிலை வாங்கிட்டு வாங்க. அந்த கோவிலில் மற்றும் ஒரு சிறப்பு, கட்டாயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மரகத லிங்கம். அங்கே 12 மணிக்கு பூஜை நடக்கும். மரகத லிங்க பூஜை காண கண்கள் கோடி வேணும், சிறப்பு வாய்ந்த ஒரு பூஜை நடக்கும், அந்த பூஜையும் தரிசனம் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு நாள் அந்த கோவிலுக்குன்னு ஒதுக்குங்க. அந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப சிறப்பான அகத்தியர் வழிபட்ட லிங்கம் இருக்கிறது. அந்த கோவிலே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அமைதியான இடம். அந்த கோவிலில் போய் பிராணநாதீஸ்வரனை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்பாவை வழிபாடு பண்ணிவிட்டு அகத்தியர் வழிபாடு பண்ண லிங்கங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அமைதியாக கொஞ்ச நாள் கோயிலில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற சூரியனார் கோயிலுக்கு போய் அங்கே இருக்க நவகிரகங்களை வணங்கிட்டு வந்தீங்களா, கட்டாயம் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களை எல்லாமே நீங்கிடும்.
அந்த வணங்கிட்டு மறுபடியும் வந்தீங்களா 12 மணி ஆகிடும். அப்புறம் அந்த மரகதலிங்க பூஜையை பாருங்கள். நிறைய பேருக்கு அந்த கோவிலில் மரகதலிங்க பூஜை இருக்குதுன்னே தெரியாது, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. மரகதலிங்க பூஜை 12 மணிக்கு அந்த கோவிலில் சிறப்பான முறையில் நடந்துகிட்ருக்கும். மங்கள அருள் புரியும் மங்களாம்பிகை பாதங்களில் வணங்கி இந்த உரையை நிவர்த்தி செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.